21ஆம் தேதி முதல் தடையின்றி எரிபொருள் விநியோகம். நாட்டு மக்களுக்கான மகிழ்ச்சி தகவல். இன்று முதல் பொது அவசர நிலை பிரகடனம். ரணில் விக்ரமசிங்க உத்தரவு. மகனுக்காக இலங்கை வரும் கோட்டாபய. பரபரப்பாகும் தென்னிலங்கை. இலங்கையில் கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கான முக்கிய அறிவித்தார்கள். எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 92 ரக பெட்ரோல் மற்றும் ஓட்டோ டீசலை மக்களுக்கு தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டு தாபனம் குறிப்பிட்டுள்ளது. எனவே அதுவரை வாகனங்களுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முறைமைக்கு அமைய வாகனங்களை வைத்திருப்போர் fuelpass.government.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து தேசிய எரிபொருள் அட்டைக்காக தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசைகள் நீங்கிய பின்னரே எரிபொருள் விநியோகம் ஆரம்பமாகும் என வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தமது டுவிட்டர் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். எனவே எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் வரையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இன்று முதல் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் பொது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அதிபரின் செயலாளர் காமினி சேனரத் வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகள் இன்று முதல் இலங்கை முழுவதும் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1959ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்ட பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பதில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு திரும்பி வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியல் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது சிங்கப்பூரில் தங்கியுள்ள கோட்டாபய அங்கிருந்து சவுதி அரேபியாவிற்கு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். சவுதி சென்றதன் பின்னர் அங்கிருந்து நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவில் குடியுரிமையை பெற்றுக் கொண்டிருந்த கோட்டாபய அங்கு செல்வதை தவிர்த்து வருகிறார். அங்கு வாழும் அவரின் மகனின் பாதுகாப்பிற்காகவே அமெரிக்கா செல்வதற்கான திட்டத்தை முழுமையாக கைவிட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. கோட்டாபய அடுத்த மாதம் நாடு திரும்ப உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட சபை உறுப்பினர்கள் குழுவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்சே தனது பதவி விலகல் கடிதத்தில் தாய் நாட்டிற்கு தன்னால் இயன்றவரை சேவையாற்றியதாகவும் தொடர்ந்தும் தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்க அர்ப்பணிப்புடன் உள்ளேன் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து மாவட்ட செயலகங்களில் குடிவரவு மற்றும் குடியகல்வு உப அலுவலகங்கள் உடனடியாக ஸ்தாபிக்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் குடிவரவு மற்றும் குடியகல்வு உப அலுவலகங்களை அமைப்பதற்கு தற்போது மாவட்ட செயலகங்களில் இடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்துக்கமைய ஏற்கனவே மாவட்ட செயலகங்களில் இருந்து கடவுச்சீட்டை இணையத்தில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவை தவிர தெரிவு செய்யப்பட்ட சில பிரதேச செயலகங்களில் குடிவரவு மற்றும் குடியகல்வு உப அலுவலகங்களை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பத்திரமுல்லை பிரதான காரியாலயத்தின் நெரிசலை குறைப்பதே இந்த உப அலுவலகங்களை நிறுவுவதன் நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதி தேர்வு இடம்பெறும் போது எந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரை இறுதி முடிவு எடுக்கவில்லை என தெரிய வருகிறது. இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் ஹாரியப்பர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொது எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் எங்களுக்குள் பேச்சு நடத்தி எடுக்கின்ற ஒருமித்த முடிவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் புதிய ஜனாதிபதி தெரிவிற்கான தேர்தல் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 21ஆம் தேதி முதல் தடையின்றி எரிபொருள் விநியோகம். நாட்டு மக்களுக்கான மகிழ்ச்சி தகவல். இன்று முதல் பொது அவசர நிலை பிரகடனம். ரணில் விக்ரமசிங்க உத்தரவு. மகனுக்காக இலங்கை வரும் கோட்டாபய. பரபரப்பாகும் தென்னிலங்கை. இலங்கையில் கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கான முக்கிய அறிவித்தார்கள்.